ஸோ எல்லாருமே அவங்களுக்காக தான் பிறக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் நம்ம எல்லாருக்காகவும் பிறந்தார். ஹல்லேலூயா. யோவானில் நீங்கள் பாருங்கள், 1:11 போட்டிருக்கு, அவர் எதற்காக பிறந்தார் வாசிக்கலாமா? யோவான் 1:11, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு என்ன சொல்லுவீங்க? சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, மாமா வந்திருக்கிறாங்க, பெரியப்பா வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒருத்தவங்க தெரியல, யாருன்னே தெரியல, என்ன சொல்லுவாங்க? யாரோ வந்திருக்காங்க. நீங்கள் இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு இயேசு எதற்காக வந்திருக்கிறார் தெரியல. அதை சொல்கிறது தான் சுவிசேஷம். சுவிசேஷன்னா நல்ல செய்தி. ஸோ இன்றைக்கி தான் உலகத்துக்கு நல்ல செய்தி வந்தது. என்ன நல்ல செய்தி தெரியுமா? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவதூதன் இயேசுவின் பிறப்பை எப்படி அறிவிக்கிறானா? இதோ உலகத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த உலகத்திலே பெரிய சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம், இயேசு நமக்காக பிறந்தது தான். ஹல்லேலூயா. இயேசு நமக்காக பிறந்தது தான். வலம்புரி ஜான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் நல்ல ஒரு பேச்சாளர். அவரை நான் நேரில் ஒரு தடவை பார்த்துருக்குறேன். அவர் உவரி, உவரி, அவர் சொந்த ஊர் உவரி. அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், மனிதன் பிறக்கும் போது அவன் என்ன ஆகுறான்னா இறக்க ஆரம்பிக்கிறான். பிறந்த உடனேவே அவனுக்கு என்ன ஆகுது பாருங்க, அந்த இப்போ 30 நெருங்கும் போது என் தம்பி ஒருத்தன் சொன்னா 30 ஆயிடுச்சுன்னு என் கவலையா இருக்கு அப்படின்னா, ஏன்னா அந்த 2 டிஜிட் முடிஞ்சிருச்சான். 40 ஆகும்போது 30 முடிஞ்சிருச்சு, 3 டிஜிட் போயிருச்சு, 4 ஸ்டார்ட் ஆகுது. இப்படி மனுஷர்கள் பாருங்க வயசாக ஆக வருத்தப்படுவாங்க, நம்ம என்ன ஆகிட்டு இருக்கிறோம், நம்ம கவுண்டிங் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம போகிறோம் அப்படின்னு. ஆனால் இயேசு பிறந்தது எதுக்காகனா நம்ம மறுபடியும் பிறப்பதற்காக. வசனம் சொல்லுது, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான். அது எப்படி மறுபடி பிறக்கிறது? யோவான் 1:12 சொல்லுது, நீங்க மறுபடியும் முடியும், இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ ஒரு மனிதன் இயேசுவை நம்பும் போது, இயேசுவை அவன் ஏற்றுக்கொள்ளும் போது அவன் மறுபடி பிறந்துறான். இந்த உலகத்தினுடைய இந்த பிறப்பு இறப்புங்கிறது வந்து அது எல்லாருக்குமே ஒண்ணுதான். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறார், அவங்களுக்கு மரணமே கிடையாது. ஹல்லேலூயா. நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அங்கே மரணம் இல்லை. அறிஞர் அண்ணா சொன்னார், இந்த உலகம் ஒரு நாடக மேடை, அதில் எல்லாரும் நடிகர்கள். பாத்தீங்களா, நீங்க உங்களை யாராவது பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்கன்னா அதுல சிவாஜி கணேசன் தெரிவாரு, சிலருக்கு எம்ஜிஆர்லாம் தெரிவாரு, சிலருக்கு இப்போ இருக்க 2K கிட்ஸுக்கு இப்போ இருக்க நடிகர்கள் தெரியுவாங்க. அது என்ன நடிப்பு? கேட்டுருவான், கேட்கலன்னா அது வேற. சோமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா இருக்கீங்களா, ஆக்டர்ஸ் எல்லாம் நடிகர்கள். ஸோ நம்ம ஒரு வேஷம் போட்டுட்டு இருக்கிறோம். நான் இப்போ வந்து இங்கே ஊழியராக இருக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு போனேன், என் பிள்ளைகளுக்கு தகப்பன், மனைவி, கணவன், இதெல்லாம் நம்ம ரோல், மறந்துடக்கூடாது, இது மாத்திராதீங்க. சில பேர் கணவராக நடிக்கிறாங்க, மனைவியாக நடிக்கிறாங்க. அப்போ அறிஞர் என்ன சொல்லி, இது ஒரு நாடக மேடை, நாடக மேடையை ரிமூவ் பண்ணும்போது நடிகர்கள்லாம் போயிடணும் வீட்டுக்கு. அது மாதிரி தான் இந்த உலகத்தில் ஒரு நாள் எல்லாருக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஆனால் இது வாழ்க்கை கிடையாது, மரணத்துக்கு பின் தான் உண்மையான வாழ்க்கையே இருக்குது. பாருங்கள், இந்த உலகத்தில் இறந்து போனால் என்ன சொல்லுவாங்க, இறந்து போயிட்டார், எங்கெங்கே போனார் கேளுங்க, சொல்ல தெரியாது. மரித்து போனார் அப்படிம்பாங்க, எங்கே போனார், காலம் ஆயிட்டார் அப்படின்னு அர்த்தம், ஒரு காலத்தில் இருந்தார். அப்போ அவங்க எங்கே போகிறாங்க, செத்து போயிட்டாங்க, எங்கே போயிட்டாங்க, எங்கேயோ போகிறாங்கங்கிற வார்த்தை வருது இல்லை, இறந்து போனார், செத்து போனார், மறித்து போனார், எங்கே போனார். அதை தான் அருமையான பாஸ்டர் சொன்னார், என்னென்னா பரலோகத்திற்குள்ளே போகணும், அதுதான் நானே வாசல் அப்படிங்கிறார். நானே வழின்னா வேற ரூட்டே கிடையாது, திருச்செங்கோடுக்கு இதான் வழி, வேற ரூட்டுக்கு நாங்கள் காரை நேற்று கொண்டு போயிருந்தோம், எங்கேயாவது போயிருப்போம், அப்போ ஒரே ரூட்டு தான் இங்கே. அது மாதிரி தான் ஒரே வழி, நானே வழிங்கிறாரு இயேசு. ஸோ இந்த உலகத்தின் வாழ்க்கை நிரந்தரமே கிடையாது. இந்த உலகங்கிறது வந்து ஒரு நாள் காலம் ஆயிடுவோம், நம்மளும் ஒரு நாள் இங்கே இருக்க மாட்டோம். அதனால் வந்து உலகத்தில் என்ன செய்கிறாங்க, நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு அடையாளம் வேண்டும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம அடையாளத்தை கொடுத்து என்ன செய்ய சொல்லுங்க. நம்ம அமெரிக்காவில் பாருங்கள், 50 தலைமுறை தாத்தா பேர் சொல்கிறான், ஆனால் இந்தியாவில் 3 தாண்ட மாட்டேங்குது. எங்கள் தாத்தா வரைக்கும் தான் எனக்கு தெரியும், அதுக்கு பின்னாடி தெரியாது. தெரிஞ்சு என்ன ஆக போகுது யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குங்க, அழியாத வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை. அது என்ன அப்படின்னா பரலோக வாழ்க்கை, அதற்கு வழி இயேசுவே. ஸோ இயேசு இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார்னா சாகிறதுக்காக வந்தார். அவர் சொல்றார் பாருங்க, என்னோட கூட சேர்ந்து இந்த வசனத்தை திருப்பி கொள்ளுங்க. இயேசு எதற்காக இந்த பூமிக்கு வந்தார், எதற்காக வந்தார் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1:15,
ஒன்று தீமத்தேயு 1:15. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாருங்க, உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என்னன்னா, இயேசு இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார் அப்படின்னா, மத்தேயு 18:11 பாக்குறோம், அவர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார், பாவிகள் ரட்சிக்க வந்தார். பாருங்க, உங்களை யாராவது பாவின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும், நான் பாவியா, நான் என்ன பாவம் பண்ணேன், இனிய போய் பாவின்னு சொல்கிற ஒரு கேள்வி. ஆனால் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது பாருங்களேன், நீங்கள் ஒரு வருத்தத்தில் இருக்கும்போது பாருங்கள், நீங்கள் இந்த வேர்ட் தான் சொல்லுவீங்க, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, எனக்கு மட்டும் இப்படி நடக்குது. சொல்லியிருக்கீங்களா இல்லையா, நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், அது வேறு டைலாக். இது எப்படின்னா, நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல, எனக்கு மாத்திரம் மாற்றி மாற்றி பிரச்சனை. ஸோ உலகத்தில் எல்லோரும் வெளிப்படையாக சொல்லலைனாலும் ஒருத்தன் தப்பு பண்ணானா அதுக்கு தண்டனை இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். அப்படி இல்லைனா ஃபேஸ்புக் யூடியூப்பில் ஏதாவது மோசமான கொடூர சம்பவங்களை பார்க்கும்போது கீழே கமெண்ட்ஸை படித்து பாருங்கள், அதில் போட்டிருப்பாங்க, இவனை கொலை செய்யுங்கள், இவனை துபாய் முறையிலே இவனை என்ன செய்யுங்கள், தண்டனை கொடுங்கள், இவனை சுட்டுத்தள்ளுங்கள், இவனை நடுரோட்டில் வைத்து சவுக்காலே அடியுங்கள், இப்படிலாம் போடுவாங்க. பார்த்துருக்கீங்களா, என்னென்னா தப்பு பண்ணால் தாங்க முடியாது, அடுத்தவங்க தப்பு பண்ணால் நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, நம்ம தப்பு பண்ணோம்னா அந்த தண்டனை நமக்கு வரும்போது, அது விளைவு வரும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் கல்லறையில் போய் மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, இந்த தாத்தா இவன் செஞ்ச பாவம் நான் பாரு அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, என் தாத்தா என்ன பாவம் பண்ணாருந்தில்ல, பாட்னார் என்ன பாவம் பண்ணாருந்தில்லன்னு தலைமுறையை திட்டிகிட்டு இருப்பாங்க. நல்லா கவனிங்க, இதெல்லாம் என்ன வாழ்க்கை அப்படின்னா, ஒரு கெட்டு போன ஒரு நிலை. அப்போ இந்த பூமியில் இயேசு எதற்காக அவர் வந்தார் அப்படின்னா, அவர் தேவகுமாரனாக தேவனாக இந்த பூமியில் வந்தார். ஆமென் சொல்கிறீங்களா? எதுக்காக வந்தார்னா, கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். சிலருடைய லைஃப் கெட்டு போயிடுச்சு, சில பேருடைய வாழ்க்கை, அவங்களுடைய வேலை, அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய சுகம், இதெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா கெட்டு போய் கொண்டிருக்கிறது. இதை பார்த்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த பூமியில் மனிதனாகவே அவர் பிறந்தார். பாருங்களேன், மனுஷெல்லாம் கடவுளாகணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் ஒரே ஒரு கடவுள் மனுஷனாகணும்னு ஆசைப்பட்டார், அது ஆண்டவராக இயேசு. ஹல்லேலூயா. எல்லாம் பாருங்க, நான் கடவுள் அப்படிங்கிறாங்க, ஒருத்தர் தீவில் உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு நான் தாங்க அப்படிங்கிறாரு, ஆனா ஒரே ஒரு கடவுள் இந்த பூமியில மனிதனாக வந்தார். ஒரு அப்பா வந்து ஒரு பையனை பூங்காவுக்கு கூட்டிட்டு போனார். அந்த பூங்கால பாத்தீங்கன்னா, அந்த பையன் எறும்பு கூட பேசிட்டு இருந்தான். இது அவங்க அப்பா பார்க்குறாரு, என்ன இவன் குனிஞ்சு என்னமோ கத்தி கத்தி பேசுகிறான், என்ன பேசுகிறான்னு பார்த்தா, எறும்பு வரிசையாக போயிட்டுருக்கு, அதில் ஒரு எறும்பு தனியாக போய்கிட்டு இருக்கு. இந்த சின்ன பையன் அந்த எறும்புக்கிட்ட பேசுகிறான், எந்த எறும்புக்கிட்ட, தனியாக போகிற எறும்புக்கிட்ட, ஏ எறும்பு வரிசையில் போ, எல்லாம் ஒழுங்காக போகிறாங்க, நீ என்ன தனியாக போகிற, வரிசையில் போன்னு சண்டை போட்டுட்டு இருக்கிறான் அந்த எறும்புக்கிட்ட. அப்போ அவங்க அப்பா சொன்னார், இங்கே பாரு, நீ இப்படி விடிய விடிய கத்துனாலும் இது லைனில் போய் வரிசையில் போகாது, நீ ஒன்று செஞ்சேன்னா இது லைனில் போகும், என்ன செய்யணும் டாடி, நீ எறும்பு மாறி அந்த எறும்புக்கிட்ட போய் நீ சொன்னா அந்த எறும்பு கீழ்ப்படிஞ்சு லைனுக்கு வரிசைக்கு வரும் அப்படின்னு சொன்னார். அப்படிதான் இயேசு இந்த பூமிக்கு இந்த எறும்புகள் ஆகிய நமக்காக வந்தார். எறும்பாகவே வந்தார்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். வானத்திலிருந்து கத்தினார், எவனும் கேட்கல, நியாயாதிபதிகளை அனுப்பினார், தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், எவ்வளவோ பேசினார் ராஜாக்கள் மூலமா, எவனும் கேட்கல, நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஆந்திராவிலே ஒரு கிராமத்துல ஆகாய விமானம் பழுதடைந்து இந்த கிராமத்திலே தரையிறக்கம் செய்யப்பட்டது. அந்த விமானம் நல்ல சாமர்த்தியமாக அந்த ஏரோப்ளேன் கிராமத்தில் இறக்கிட்டார். எப்படி இருக்கும் அந்த கிராமத்துக்கு, பயங்கர சந்தோஷம், ஏ வாடா வாடா, ஏ முனியாண்டி கருப்பாயி, எல்லாம் ஓடியா ஓடியா, நம்ம ஊருக்கு விமானம் வந்துருச்சுன்னு சொல்லி எல்லாம் வந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இப்போ இந்த வெள்ளத்தில் ஹெலிகாப்டர் வரும்போது எப்படி பார்த்தாங்க, நமக்கு ஏதாவது கிடைக்குமா, இது இப்போ ஏரோப்ளேனே இறங்கி வந்துருச்சுன்னா பாருங்க, வந்த உடனே எல்லாம் வேலையை போட்டுட்டு கிராமமே இப்போ ஏரோப்ளேனை சுற்றி நிற்கிது. நின்ன உடனே அந்த டோர் திறந்தாங்க பாருங்க, உள்ளே இருக்க பயணிகள் எல்லாம் வெளியே குதித்து கிராமத்தை நோக்கி ஓடி வர்றாங்க. இவங்களுக்கு என்னடானா, என்னடா நம்ம ஊரை நோக்கி வர்றாங்க, சரி நம்ம ஏரோப்ளேனை போய் பார்த்துருவோம், தொட்டாவது பார்த்துருவோம், உள்ளே போய் பார்த்துருவோம் சொல்லி உள்ளே போகிறாங்க. போனால் அந்த விமானி அந்த பயணிகள் சொல்கிறாங்க, ரிப்பேர் ஆகி வந்திருக்கு வெடிச்சுருங்கன்னு. அதில் ஒரு தாத்தா சொல்கிறார், செத்தாலும் நான் ஃப்ளைட்டில் தான் ஜாவேன், நான் செத்தாலும் இந்த ஃப்ளைட்டில் தான் ஜாவேன், என் வாழ்க்கையில் துணுண்டு பார்த்தது இத்தான் தண்டியாக வந்திருக்கு, நான் உள்ளே போக போகிறேன்னு சொல்லிட்டார். கடைசியில் எல்லாம் உள்ளே போகும்போது பைலட் சொல்லிட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஷடவுன் பண்ணியாச்சு, வெடிக்காது, எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதம், நீங்கள் உள்ளே. உடனே ஒரு தாத்தா துண்டை விரித்து படுத்துக்கிட்டு அழுகிறார், என் வாழ்க்கையில் இந்த விமானத்தை நான் பார்த்து இப்படி நடக்கும்னு நான் நினைக்கலையே, எவ்வளோ 1000 ரூபா கொடுத்தா போகிறது, ஒரு பாட்டி கையை வச்சு அழுதுகிட்டு இருக்கு, ஒரு சின்ன பையன் போய் சீட்டில் உட்காந்து குதிக்கிறா, அந்த பைலட் ரூம் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அங்கனக்குள்ளே ஒருத்தன் எட்டி பார்க்குறான், ஒரே சந்தோஷம், எவனுமே சாப்பிட போல,
இப்போ ஃப்ளைட் அந்த பைலட்டு சொல்கிறாரு, விமானி சொல்கிறாரு, ஏங்க உங்களுக்குலாம் பசிக்கவே இல்லையா சார், எங்களுக்கு சோறே வேணாங்க, எங்களுக்கு ஃப்ளைட்டு கிடச்சிருச்சுங்க. இது மாதிரி தான் பழைய ஏற்பாட்டில் இயேசு பிறப்புக்கு முன் இன்னைக்கு வந்து சரித்திரம் பிரிஞ்ச நாள் இது. கீமு கிபி அதான் கிறிஸ்மஸ். ஹலலூயா. இந்த கீமுல என்ன நடந்துச்சுன்னா, ஜனங்கள் எங்கேயோ கடவுள் இருக்காருன்னு மலையில போய் தேடினாங்க, சொருபங்கள்ல போய் தேடினாங்க, எதுல எதுலயோ தேடினாங்க. ஆனா அந்த கிராமத்துல அந்த விமானம் இறங்கி வந்த மாதிரிதான் இந்த நாளில பெத்லகேமில இயேசு நம்மை தேடி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். வந்த உடனே பாருங்க, பிலிப்பு சொல்றாரு, யோவான் 10 அதிகாரத்துல பிலிப்பு சொல்றாரு, கடவுளை நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம், அந்த கடவுள் எங்க இருக்கிறார், எங்களுக்கு காட்டுங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் அதுல 14 அதிகாரம் 8 வசனத்தை பாருங்கள். யோவான் 14:8, பிலிப்பு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, கடவுளை எங்களுக்கு காட்டுங்க, எங்களுக்கு அது போதும். உடனே இயேசு என்ன சொல்றார், 9 வசனம், பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் கடவுளை கண்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்க கடவுளை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன், நான் கடவுளா உனக்கு வெளிப்பட்டு இருக்கிறேன், இன்னும் நீ என்ன கண்டுபிடிக்கலையா? அந்த கிறிஸ்துமஸ்ல அதான் சொல்றாரு, நான் உன்னோட கடவுளா இருக்கிறேன், உனக்குள்ள இருக்கிறேன், உன் கூட நான் தேவனா இருக்கிறேன், இன்னும் நீ ஏன் வந்து ஒரு தனிமை உணர்வுல இருக்கிற, இன்னும் நீ ஏன் வந்து ஒரு வருத்தத்துல இருக்கிற, நான் உன்னோட கூட இருக்கிறேன். இந்த ஸ்கூல்ல பாருங்க, காலேஜ்ல கூட அப்படி இருக்காது, ஸ்கூல்ல தான் இருக்கும். இந்த ஃப்ரெண்ட் டெஸ்க்ல இருக்கிறவெல்லாம் 1000 வாட்ஸ் பல்பாவே இருப்பான், பாத்திருக்கீங்களா? அப்படி ஃப்ரெஷ்ஷா உட்காந்துருப்பான். அவன் ஊர் அந்த 10 ரேங்க் எடுக்கிறவன், ரெண்டு பேர் 1வது ரேங்க் எடுக்கிறவன் இருப்பான், ரெண்டு பேர் 2வது ரேங்க், அவங்க எல்லாம் முன்னாடி உட்காந்துருப்பான். அப்போ பாடம் நடத்தும் போது கடைசியில் டீச்சர் கேட்பாங்க, உங்களுக்கு டெஸ்ட் வைக்கலாமா? இவங்க ஃபுல்லா கை தூக்கிடுவாங்க. எப்போ வைக்கிறீங்க, நாளைக்கே வைக்கிறீங்களான்ட்டு. பின்னா டெஸ்க்ல இருக்கிறேன், புடதேசிய தடிப்பான். எதுக்குடா நீங்க வர்றீங்க, கொஞ்சமா அது நிம்மதியா இருக்க விடுறீங்களா? உங்களுக்கு தெரிஞ்சா போதுமாடா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியலடா அப்படின்னு. இந்த ஃப்ரெண்ட் டெஸ்க் மாதிரி தான் இந்த பிலிப்பு சொல்றாரு, கடவுளை எங்களுக்கு காட்டுங்க, அது எனக்கு போதும். கடவுள் தன்னை வெளிப்படுத்தின தினம் தான் இந்த கிறிஸ்மஸ். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கிறது? சோ இயேசு பூமிக்கு வந்தது எதுக்குன்னா, கெட்டு போனதை ரட்சிக்க. அதனால இவருக்கு கிறிஸ்தவங்களின் கடவுள் கிடையாது. என்னுடைய, நான் ஒரு புற மதத்தை சேர்ந்தவன், பழைய பேரை சொன்னா உங்களுக்கு தெரியும், கோமதீஸ்வரன் என் பேரு, எங்க தாத்தா பேரு முனுசாமி, அதையும் சேர்த்து எனக்கு வச்சாங்க. ஸோ எங்கள் அம்மா பேர் சுப்புலட்சுமி, எங்கள் அப்பா பேர் சந்திரசேகரன், என் தங்கச்சி பேர் கலைவாணி கற்பகேஸ்வர மீனாட்சி. அப்போ எவ்வளோ ஒரு பக்தி வைராக்கியம் எங்களுக்குள்ள. வசனம் சொல்லுது, பக்தி உள்ளவனை கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். வசனம் சொல்லுது, தேவன் பக்தி உள்ளவனை தமக்கனே தெரிந்து கொள்கிறார், அவங்கள அப்படி செல்லமாக பக்கத்தில் வச்சுக்கிறார். ஜெபிக்கிறவங்கள, பைபிள் படிக்கிறவங்கள, தேவனை தேடுறவங்கள, ஆலயத்துக்கு வர்றவங்களெல்லாம் அப்படி க்ளோஸாக வச்சுக்கிறார். நீங்கள் இன்றைக்கெலாம் ஃபேமிலி ஃபோட்டோ நீங்கள் எடுத்திருப்பீங்க, நீங்கள் எடுப்பீங்க நிறையா புது ட்ரெஸ்ஸு, அது போக வாழ்த்துக்கள்லாம் போட்டுட்டு தான் நானும் வந்திருக்கிறேன். ஃபேமிலியாக நம்ம ட்ரெஸ்ஸு போட்டு வாழ்த்தெல்லாம் அனுப்பி, அப்போ நம்ம ஃபேமிலியை காட்டும் போது நமக்கு எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் ஆண்டவர் உங்களெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு சொல்கிறாரு, ஐ எம் ஸோ ஹாப்பி, இந்த கிறிஸ்மஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களோட நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ கவனிங்க, எங்களுடைய தாய் தகப்பனார் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, நிம்மதி இல்லைங்க. இன்றைக்கி அதான் எல்லோரும் மெடிக்கல் ஸ்டோரில் போய் கேட்டு கிடைக்காம உக்காண்ட்ருக்காங்க, நிம்மதி இல்லை. ஒரு பழைய ஜோக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், 90s 80s தெரியும். 2Kக்காக வேணால் நான் சொல்லிடுறேன் ஒரு வாட்டி இந்த கதையை. ஒருத்தர் என்ன பண்ணுறேன், டாக்டர்கிட்ட போகிறான், டாக்டர் சொல்கிறார், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு, எனக்கு நிம்மதியே இல்லைங்க, நிம்மதி கொடுங்க, டானிக்காக இருந்தாலும் நாங்கள் எனக்கு தாங்க, மாத்திரையாக இருந்தாலும் தங்களை, ட்ரிப்பு கூட குத்தி ஏற்றுங்க, எனக்கு நிம்மதி வேணும் அப்படிங்க. டாக்டர் சொல்கிறாரு, அதுக்கு இங்கே மருந்து மாத்திரை கிடையாது, வேணா ஒரு ஒரு ஆலோசனை சொல்கிறேன், பக்கத்தில் ஒரு சர்க்கஸ் இருக்குது, அங்கே நீங்கள் போனீங்கன்னா அங்கே ஒரு கோமாளி ஒருத்தர் இருக்கிறான், அவனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு நிம்மதியாக இருக்கும், நீங்கள் அவனை போய் பாருங்கன்னு. அப்போது அந்த 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 பேஷண்ட் இருக்கார்ல நோயாளி, அவர் அழுதுகிட்டே சொல்கிறாரு, அந்த கோமாளியே நான் தாங்கங்கிறாரு, அந்த கோமாளியே நான் தாங்க, எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்குறேன், எனக்கு இல்லைங்க. இன்றைக்கி அப்படி தான் கோமாளிகளாக நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க, மற்றவங்கள சந்தோஷப்படுத்துகிறாங்க, ஆனால் அதில் அவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்க. நிறைய கொடுத்து பார்க்குறாங்க, தர்மம் பண்ணி பார்க்குறாங்க, கோயிலுக்கு போய் போடுறாங்க, அதில் சந்தோஷம் கிடைக்குதா? இல்லை. என்ன சொல்கிறாங்க, நான் எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், ஆனால் எனக்கு மட்டும் ஏங்க இப்படி நடக்குது, நான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கேன், இப்படி தான் நிறைய பேர் புலம்புறாங்க. அப்போது இந்த நிம்மதியை எங்கள் வீட்டில் பார்க்கலை. என் தகப்பனார் ரயில்வேல டிரைவர், நான் உங்களை உங்களில் ஒருவனாக நான் பேச விரும்புகிறேன். டிரைவர் 3 நாளைக்கு ஒருக்க தான் ரயில்வே டிரைவர் வீட்டுக்கு வருவார். எங்கள் அப்பாவுக்குள்ள ஒரு மோசமான வியாதி இருந்தது, என்னென்னா சந்தேக வியாதி. இந்த சந்தேக வியாதி விசுவாசிகள்கிட்ட இருக்கவே கூடாது, கொரோனாவோட மோசமானது. பக்கத்தில் ஒரு அற்புதத்தை வாங்க முடியாமல் போயிடும்,
இயேசு பக்கத்தில் இருந்தால் கூட கொஞ்சம் சந்தேகம் இருந்தாலும் ஒன்றும் நடக்காது. அப்போ எங்கள் அப்பாவுக்கு முழு சந்தேகம், வீட்டுக்கு வந்தாருன்னா சேர் இருந்தால் எவன் வீட்டுக்கு வந்தான் எங்கள் அம்மாவை போட்டு அடிப்பார். நான் இப்போ 1st class படிக்கிறேன், 2nd class எனக்கு ஒரு தங்கச்சி, அவள் 1 வயசு தான் வித்தியாசம். நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் அப்பா வந்தாருன்னா வில்லனை மாதிரி தான் நாங்கள் பார்ப்போம். வீட்டில் அவ்வளோ சண்டை, எங்கள் அம்மா போகாத கோவில்கள் இல்லை, பண்ணாத வழிபாடுகள் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு நெத்திலாம் புண்ணாக இருக்கும், அவ்வளோ அடையாளங்கள் வச்சுருப்பாங்க. ஆனால் நிம்மதியில் மண்ணெண்ணை எடுத்து ஊற்றிடுவாங்க, கொளுத்து போகும்போது எங்கள் அப்பா பிடிச்சிருவார். இவ்வளோ பெரிய விளக்கு இருக்கும், அந்த விளக்கு எடுத்து குத்த போவார். இப்படிலாம் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையின் போது சுகந்திங்கிற ஒரு ஆண்டி, அவங்க சொன்னாங்க, சுப்புலட்சுமி உன்னை பார்க்கும்போதெல்லாம் முகத்தில் ஒரு இருள், ஒரு வருத்தம், ஏதோ ஒன்று உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது, என்னாச்சு உனக்கு? எங்கள் அம்மா தாங்க முடியாத வேதனையோடு அழுது சொன்னாங்க, என் வீட்டுக்கார் என்னை சந்தேகப்படுகிறார், என்னுடைய பையன் எனக்கு பிறக்கலை, என்னையே சொல்லுவார் பிறக்கலைன்னு சொல்லி பிறந்த 2nd நாளே என்னை தூக்கி போட்டாருங்க. அப்படி ஒரு சந்தேகம், அதனால் எனக்கு நிம்மதியில் நான் செத்து போகலான்னு நினைக்கிறேன்னு சொல்லும்போது அவங்க இப்படி ஒரு ஆலயத்துக்கு எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனாங்க. மொதல் வரமாட்டேன்னாங்க, நீங்கள் மதம் மாத்துறீங்கன்னாங்க, இல்லை ஒரு தடவை நீங்கள் வந்து பாருங்கள் நிம்மதி கிடைக்கும். அப்போ என் தாயார் இப்படி தான் வந்து உட்காந்துருந்தாங்க. 1988 அது நடந்தது. அப்போ அங்கே வந்திருந்த ஊழியர் பேர் நெல்லை ஜெபராஜ். அந்த ஊழியர் வந்து செய்தி கொடுத்து முடித்த உடனே கண்களை மூடி ஜெபிக்கும்போது இயேசு கிறிஸ்து எங்கள் அம்மாவை குறித்து அந்த ஊழியர் இடத்துல பேசினார். எங்கள் அம்மா சொன்னாங்க, இங்கே ஒரு சகோதரி வந்திருக்கிறீங்க, நீங்கள் வேறு மதத்தை சேர்ந்தவங்க, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கணவருடைய சந்தேக குணத்தினாலே நிம்மதி இழந்து இங்கே வந்திருக்கிறீங்க, சொல்லணும்னா வேதனையோட வந்திருக்கிறீங்க, 2 முறை தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கிறீங்க, உங்களை இயேசு நேசிக்கிறார். எங்கள் அம்மா ஒரே அதிர்ச்சி, நான் சென்ற வழிபாடுகள் எல்லாம் என் பேரை சொல்லி நான் காரியங்களை சொல்லி தான் அங்கே பூஜை இதெல்லாம் நடக்கும், ஆனால் இங்கே எப்படி இவர் யார், எப்படி என் வாழ்க்கையை கரெக்டாக சொல்கிறாரு? மீட்டிங் முடித்த உடனே ஓடி போய் அவர் காலையில் எங்கள் அம்மா விழுந்தாங்க. ஏ அவர் விலகி கொண்டார், அம்மா எந்திரிங்க, நான் சாதாரண ஒரு ஊழியக்காரன், எந்திரிங்கன்னு சொன்னவொடனே எங்கள் அம்மா சொல்கிறாங்க, என்னை உங்களுக்கு எப்படி தெரியும், என் பிரச்சனை எப்படி தெரியும், சரியாக சொன்னீங்களே. அப்போ அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இருக்கிற இயேசுவுக்கு உங்களுக்கு தெரியும். அவர் தான் உங்களுக்கு சொல்ல சொன்னார், இப்படி கவலையோடு என் மகள் வந்திருக்கிறாள், தற்கொலை எண்ணத்தோடு வந்திருக்கிறாள், அவளுக்கு நான் நிம்மதியை தருவேன் என்று அவர் தான் சொல்ல சொன்னார். அன்றைக்கு என் தாயார் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இயேசுவை ஏற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் அவரை நம்பினால் போதும். அவர் என்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரித்தார் என்று நீங்கள் நம்பினால் போதும். அவர் என்னுடைய சாபத்தை ஏற்றுக்கொண்டார் என்று நீங்கள் நம்பினால் போதும். எனக்காக அவர் சிலுவையில் மரித்தார், எனக்காக அவர் உயிர் தெழுந்தார் என்று நீங்கள் நம்பினால் போதும். ஹல்லேலூயா. தாயார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். 1 வருடம் என்னுடைய தகப்பனார் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தார் எங்கள் அம்மாவை. வெளிநாட்டு கடவுளை நீ தேடுறியா, உனக்கு எவ்வளோ பணம் வெளிநாட்டிலேருந்து வருது, நீ தவறான வாழ்க்கை இப்போ வெளிநாட்டு பணத்துக்காக செய்கிற என்று. ஆனால் எங்கள் அம்மா விடலை. ஆண்டவர் எப்படினாலும் என் கணவர் சந்தேக குணத்திலேருந்து விடுதலை ஆக்குவார் நம்பிக்கையோடு இருந்தாங்க. 1 வருடம் கழித்து என் தகப்பனார் ஒரு சவால் விட்டார், ஓ இயேசு பெரிய இயேசுவா, எனக்கு ரயில்வேயில் வந்து ஒரு குறிப்பிட்ட பணம் வர வேண்டியது இருக்கிறது, உன் இயேசு கடவுள்னா கொடுக்க சொல்லு, ஆனால் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. என் தாயார் உடனே கண்டிப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம்னு சொல்லி சுகந்தி ஆண்டி எங்கள் அம்மாவும் ஜெபம் பண்ணாங்க. எங்கள் அப்பாவுக்கு அந்த பணம் வந்துருச்சு. எங்கள் சூரியனையே காலையில் கொண்டு வர ஒரு பணத்தை கொடுக்க மாட்டாரா? கடலுக்கு அடியில் இருக்கிற அவ்வளோ உயிரினங்களுக்கு சாப்பாடு போடுறவர் நம்முடைய பிள்ளையை சூப்பராக வைக்க மாட்டாரா? வேதம் சொல்லுது, பால சிங்கமும் இறைக்காக கர்ச்சித்து தேவனிடத்துல போய் நிற்கிறது, அவர் கைகளை விரிக்க அவைகள் வாங்கி சாப்பிடுற சிங்கத்துக்கே சோறு போடுறவர் நம்ம டாடிங்க. ஹல்லேலூயா. உடனே எங்கள் அப்பா ஒரு 5 ரூபா எடுத்து இந்த கொண்டு போய் கோயில் உண்டியில் போட்டுரு அப்படின்னாரு. எங்கள் அம்மா சொன்னாங்க, இதுவா மரியாதை, கடவுள் ஒரு அற்புதம் செஞ்சுருக்கிறார், நீங்கள் வந்து உண்டியில் போடணும்னு. உடனே எங்கள் அப்பா முத முறையாக வந்தார். இப்படி தான் பின்னாடி உட்காந்துருந்தார். அப்போ சாம் ஜபத்துறை என்கிற ஊழியர், இப்போ அவர் இல்லை, அவர் இன்றைக்கு செய்தி கொடுக்குறார். என்ன செய்தி தெரியுமா? நீ இறைவனை எங்கே காணலாம்? அவரை நீ சிலுவையில் தான் காண முடியும். அவர் உனக்காக அங்கே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். உன் பாவத்தை போக்கும் கிருபாதர பலி அவரே, அவரை நீ நம்புவாயா என்று சொன்ன உடனே ஒன்றும் பேசலை. வீட்டுக்கு உம்முன்னு வந்தவர் 89 எல்லா படங்களையும் கலட்டினார், எல்லாவற்றையும் கலட்டி பைபிள் எடுத்து படிக்க ஆரம்பித்தார். இயேசுவை சுந்தரிச்சகராக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இதே யோவான் 1 அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்க்கும் போது அங்கே வசனம் சொல்லுகிறது, இயேசு இந்த பூமியிலே வந்ததனுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க வாசித்த 9 வாசிங்க, 9, யோவான் 1:9. யோவான் 1:9, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஒரு அழிலையா சொல்லுங்க, நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் பாவத்திலே இருக்கும் போது, ஒரு மனிதன் தப்பு செஞ்சிட்டானா அவன் என்ன ஆகுறானா, இருட்டுக்குள்ளே போயிடுறான், இருள் அவனை சூழ்ந்து கொள்கிறது. பாருங்கள் இருட்டுக்குள்ளே நமக்கு எப்படி இருக்கும்,
பக்கத்திலே உங்க தங்கச்சின் இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது. பக்கத்திலே உங்களுடைய பொருள்கள், தேடுகிற பொருள் எங்க இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாது. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. என் வாழ்க்கையில எங்க நிம்மதி, என் வாழ்க்கையில எங்க சுகம், என் வாழ்க்கையில எங்க வெற்றி, என் வாழ்க்கையில எங்க முன்னேற்றம், இருட்டுக்குள்ள இருக்கிறாங்க, இருட்டுக்குள்ள இருக்கிறாங்க. இப்ப இயேசு இந்த பூமிக்கு எதுக்கு வந்தார் அப்படின்னா, எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற உண்மையான ஒளியாக அவர் வந்தார். பாருங்க, இங்க பாருங்க, வெளிச்சம் இருக்கா? வெளிச்சம் இருக்கா? நல்லா நல்லா பாருங்க, நல்ல வெளிச்சம். இங்க இருட்டு இருக்கா? இல்ல. வெளிச்சம் வந்துருச்சுன்னா இருட்டு தன்னால போயிடும். இன்னைக்கு இருட்டுக்குள்ள மனுஷன் வாழ்ந்து கொண்டு அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்க, நாளைக்கு என்ன நடக்கும் தெரிய மாட்டேங்க, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்க. இயேசு சொல்றாரு, உன் காலங்களின் கரத்தில் இருக்கிறது, நாளைக்கு உனக்கு என்ன என்பதை நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன், உன் எதிர்காலத்தை நான் அறிந்திருக்கிறேன், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அப்ப இந்த வெளிச்சம் உதித்த நாள் தான் இந்த கிறிஸ துமஸ். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேகமாக சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க கேட்கிறேன். மத்தேயு 9:13 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 9:13. இன்னொருத்தவங்க ரோமர் 5 எடுத்து வச்சுக்கோங்க. மத்தேயு 9:13. பலி அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புதலுக்கு அழைக்க வந்தேன். நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல சின்ன பிள்ளையிலிருந்து பெரியாட்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா, தவற நம்ம ஒத்துக்கிறதே கிடையாது. ஒரு குழந்தை பாருங்க, பிறக்கும் போது காடி ஏஞ்சல் மாதிரி இருக்கும், அப்படியே ரோஸ் கலரா இருக்கும். சில பேருக்கு ஆச்சரியமா இருக்கும், நம்ம குடும்பத்துல நிறமா பிள்ளை வந்திருக்கு. அப்போ ஒரு பாட்டி சொல்லும், காது பாரு அந்த கலர் தான் அந்த குழந்தை, காது கருப்பா இருந்தா அது கண்டிப்பா கருப்பா போயிடும். அதே மாதிரி அது கருப்பு பயங்கரமா இல்லை பயங்கர கருப்பா மாறிடுது, சரிங்களா? கருப்பா இருந்தாலும் அவங்க இயேசுவை போல இருக்கிறாங்க. ஏன்னா உன்னாத பாட்டு ஒன்று வீட்டில் போய் படிச்சு பார்த்துக்கோங்க, நீ கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறாயின்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அதனால நிறத்தை பத்தி நம்ம இங்க யோசிக்கல. ஆனா ஒரு குழந்தை பிறக்கும் போது அழகா இருக்குது, ஆனா ஒரு 1 வயசு ஆகும்போது அது கையில் என்னத்தையும் அதை வச்சிருக்கோம், என்னது கையிலன்னு கேளுங்க, டக்குன்னு பின்னாடி கொண்டு போகும். இது யார் சொல்லி கொடுத்தா? இப்படி ஒழிக்கிறதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? யோசிச்சு பாருங்க. அடுத்து கொஞ்சம் வளரும் போது பொய் சொல்லும், இதை யார் கற்றுக் கொடுத்தா? அப்ப பாருங்க, குழந்தைகள் வந்து குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் தவறுகளை யாருமே ஒத்துக்கொள்றதே கிடையாது. எங்க நீங்க ஒரு பெரிய பாவம் மட்டீங்கன்னா, நான் என்ன பாவம்னு, யார் குடிய கெடுத்தேன் இப்படின்றாங்க. அப்போ எல்லாருமே யோகியர்கள் சிகாமணிகள் தான், அப்படிதான் நம்ம இருக்கிறோம். ஆனா நல்லா கவனிங்க, ஒரு வசன வாசிக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கான ஒரு ட்ரூத், ஒரு உண்மையை சொல்றேன். ரோமர் 5 அதுல 12 வசனத்தை, அதுக்கு முன்னாடி 14 வாசிங்களே, 14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய், இததான் அண்டர்லைன் பண்ணணும், பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். இது ஈஸியா புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இந்த மரணம்ங்கிறது உலகத்தில் எப்போ வந்துச்சுன்னா, பாவம் வந்த போது. அதை நீங்கள் இன்னும் வாசிங்கன்னா புரியும். 12 வசனம், இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல கேருங்க, பாவம் செஞ்சவங்களுக்கு மரணம், பாவத்தினாலதான் மரணம் வருது. ஆனா இந்த 14 படிக்கும் போது கொஞ்சம் ஷாக்கா இருக்கு, பாவம் செய்யாதவர்களையும் மரணம் என்ன செய்தா? ஆண்டு கொள்ளுதான். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பைபிள் சொல்லுது ஒருத்தர் பாவம் செஞ்சு அது 7 தலைமுறை தொடருது. ஒருத்தர் ஃபர்ஸ்ட் தலைமுறை தப்பு பண்ணிட்டாருன்னா அடுத்த தலைமுறை செய்யுது. இப்ப இந்த அடுத்த தலைமுறை செய்து பாருங்க, அது இன்னொரு 7 ஸ்டார்ட் ஆகுது. இந்த எம்எல்ஏ மாதிரியே தான். 3வது தலைமுறை ஒண்ணு செய்து பாருங்க, அந்த 3ல இருந்து இன்னொரு 7. சோ அப்ப பார்க்கும்போது தலைமுறை தலைமுறை தலைமுறையா பாவம் என்ன செய்யுதுன்னா வந்துகிட்டே இருக்கு. யோபுல போட்டிருக்கு, பாவம் எங்க இருக்குன்னா செத்து போனாலும் எலும்புக்குள்ள இருக்கான். பாவம் எங்க இருக்கு? எலும்புகளுக்குள்ள. இந்த பாவம்ங்கிறது மோசமான ஒண்ணுங்க, வியாதியிலே மோசமான வியாதி பாவம் தான். இந்த பாவத்தின் சம்பளம் என்னன்னா, இந்த வேஜஸ் ஆஃப் சின்னு போட்டிருக்கு, அது என்ன? பாவத்தின் கூலி என்னன்னா மரணம். அப்போ இந்த பாவத்தை யார் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தது? இயேசு கிடையாது, தேவன் கிடையாது, பிசாசு. அவன் ஆதி முதல், நேற்று பாஸ்டர் நானும் பேசிட்டு இருந்தோம், மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். அவன் ஆதாமேவாளை ஏன் பாவசிய வைக்கிறானா? அவங்க வாழக்கூடாது, அவங்க சாகணும், அவங்க தேவ திட்டத்தை இந்த உலகத்துல நிறைவேற்றக்கூடாது, அவங்க மூலமா கடவுளுடைய கனவு நிறைவேறக்கூடாது.
அப்ப இயேசு என்ன செய்யறாரு அப்படின்னா, இவ்வளவு மோசமாக மனித குலம் பாவம் செய்து அழிந்து கொண்டிருக்கும் போது இயேசு என்ன செய்யறாரு, இப்ப பிளட்ல பாருங்க யாரும் செத்துடக்கூடாதுன்னு சொல்லி தீயணைப்பு வீரர்கள் இருந்து எல்லாரும் அந்த வெள்ளத்துல குதிச்சு உயிரை காப்பாற்றுவது போல இயேசு இந்த கிறிஸ்துமஸ்ல எதுக்கு வந்தார்னா, மனிதன் மரிக்க கூடாது, மனிதன் பாவத்தின் விளைவான எந்த தண்டனையும் அனுபவிக்க கூடாது என்று சொல்லி இந்த பூமியிலே வந்து அவர் இந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ள பிறந்தார். அதான் கிறிஸ்துமஸ். சில பேருக்கு இயேசுவை பிடிக்காது, ஏன் தெரியுமா, அரசன் அன்று கொள்ளுவான் ஆனா இந்த தெய்வம் கொள்ளாது. இந்த தெய்வம் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்காக தன்னைத்தானே சிலுவையில் அழிச்சுக்குது. அதனாலதான் ஃபைட்டே இல்லை இந்த படத்துல. ஆனா இருக்கு, அவர் சாத்தான சிலுவையில் அடித்தார். கொலோசியர் ரெண்டுல கொஞ்சம் டீப்பா உள்ள போய் பார்க்கணும். நாங்கள் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ ஹீரோ வந்து குத்துற மாதிரி இன்டர்வல்ல இத்தனை குத்து கொண்டு அவன் இறந்து போன மாதிரி காமிச்சோடனே பாதி பேர் எஞ்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் உட்காந்து என்னன்னு பார்த்துருவோம் சொல்லிட்டு ஆஃப்டர் த பிரேக் இடைவேளைக்கு அப்புறம் பார்க்குறோம், அவனை சும்மா காய்ச்சி குத்திருக்காங்க, அவன் ஜாகவே இல்லை. ரெண்டாவது இதில் வந்து படம் நல்லா போயிட்டுருக்கு, அரைகுறையாக போய் வீட்டுக்கு போயிட்டான், ஹீரோவே போயிட்டான்டா அப்படின்ட்டு. அப்போது சிலுவையில் ஒரு பெரிய யுத்தம் நடந்தது. அது கொலோசியர் ரெண்டில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பிசாசோட அவர் யுத்தம் பண்ணார். அவனுடைய அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே ஆணி அடைத்து அவர் சிலுவையிலே வெற்றி சிறக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்ன நினைக்கிறது, இந்த கடவுள் அடி வாங்குற கடவுள், இவர் அடி வாங்கிட்டு இருக்கிறார். இல்லங்க, வாங்கினதை பூரா பிசாசு கொடுத்துட்டு இருக்கிறாரு. திரைக்கு பின்னாடி பார்க்கணும், சிலுவையில பின்னாடி ஒருத்தன் தொங்கிட்டு இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ நிறைய பேர் என்ன, இயேசு வந்து என்ன கெட்டவங்களை அழிக்க மாட்டேங்கிறாரு, கொல்ல மாட்டேங்கிறாரு, அவர் அதுக்காக வரல. அதான் இந்த வசனம் சொல்லுது, பாவிகளை அழிப்பதற்காக அல்ல ரட்சிப்பதற்காக வந்தார். இந்த உலகத்துல நல்லவங்களுக்காக உயிரை கொடுப்பதுங்கிறது அரிதான காரியம். யாராவது ஒருத்தவங்க தீ குளிக்கிறாங்கன்னா அது ரேர். ஆனா உலகத்துல ஒரு கடவுள் கெட்டவங்களுக்காக உயிர் தியாகம் பண்ணிருக்கிறாருன்னு அது ஆண்டவராக இயேசு. எந்த விதத்திலும் ஒருத்தே கிடையாது. நம்ம நம்முடைய மதிப்பு பூஜ்ஜியமா இருக்குது. இப்ப இயேசு வந்து இந்த பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி ஒரு நம்பர் வைக்கிற மாதிரி, ஹல்லேலூயா, அவர் ஒரு அர்த்தத்தை கொடுக்கிறார் மனுஷனுக்கு. எப்பா, நீ செஞ்ச பாவத்துக்காகவோ தாத்தா செஞ்ச பாவத்துக்காகவோ நீ சாக வேண்டாம், அதுக்காக நீ கஷ்டப்பட வேண்டாம், அந்த சாபத்தை நீ அனுபவிக்க வேண்டாம், உன்னை ரட்சிப்பதற்காக. ரட்சிப்புனா விடுதலை, ரட்சிப்புனா வெற்றி. உனக்கு வெற்றியை கொடுக்க, விடுதலையை கொடுக்க இந்த கிறிஸ்துமஸ்ல நான் பிறந்திருக்கிறேன், உனக்காக பிறந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்ல விரும்புறேன். இந்த குழந்தைகளுக்கு நடந்த சம்பவம், ஒரு விதவை தாய், அதாவது ஹஸ்பண்ட் கிடையாது, அம்மா மட்டும்தான், ஒரே ஒரு பையன், வாலிப பையன். அவன் பார்த்தா கீழ்ப்படியவே மாட்டான், ரொம்ப போய் சண்டையை போட்டு வருவான், பிரச்சனை பண்ணிட்டு வருவான், நாலு பேர்கிட்ட ஏதாவது தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். அவங்க அம்மா சொல்கிறாங்க, இந்த பாவத்தெல்லாம் செய்யாதடா, இதோடைய விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும், வேணாண்டான்னு கேட்கலை. ஒரு நாள் ராத்திரி இவனுக்கு பணம் தேவைப்படுது, அம்மாட்ட கேட்குறான், காசு இல்லை. அந்த பக்கம் ரோட்டில் ஒருத்தர் பேக்கை தூக்கிட்டு போகிறாரு. இவன் வேகமாக போய் கத்தி எடுத்து அவரை குத்தி அந்த பணத்தை எடுத்துட்டு அவன் நேராக ஓடி போயிட்டான். இப்போ அவர் இறந்து போனவுடனே போலீஸ் எல்லாம் தேடுறாங்க அவனை காணும். திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சொல்கிறான், அவங்க அம்மாவை பார்த்தும்மா, நான் தாம்மா கொலை பண்ணேன், என்னை தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஆமாடா, என் பயமாக இருக்குமா, என்னை தூக்கில் போட்டுருவாங்கம்மா, என்னை நீ தாம்மா காப்பாற்றணும்னு சொன்னேன். உடனே இது வந்து 70s 60s நடந்த கதை, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நீ போய் சரணடை, நான் பார்த்துக்கிறேன். இப்போ அவன் சரணடைஞ்சிட்டான், தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டாயிற்று, தூக்கு அவனுக்கு இதை வழங்குறாங்க. அப்போ தூக்கு தேதி வந்தபோது இவன் அழுதுகிட்டு இருக்கிறான். ஆனாலும் ஒரு நம்பிக்கை, அம்மா எப்படியாவது நம்மளை காப்பாற்றுவாங்க, ஜனாதிபதிக்கு ஒரு கருணை மனு கொடுத்தாத காப்பாற்றுவாங்கன்னா எல்லாம் நிராகரிக்கப்பட்டுருச்சு. கருணை மனுலாம் கிடையாது, இவன் பண்ணது பெரிய கொலை, இவனுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. அப்போ அந்த காலத்தில் என்ன அப்படின்னா, காலையில் 6 மணிக்கு பெல் அடிப்பாங்க. அந்த பெல் அடித்தாச்சுன்னா அவனை தூக்கில் போடுவாங்க 6 மணிக்கு, அந்த பெல் அடிக்கிற சவுண்டில். அப்போ இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு அந்த கோபுரத்து மேலே ஏறி அந்த மணிக்கூண்டில் அந்த மணியை அந்த அம்மா இருக பிடிச்சிக்கிறாங்க. இப்போ அந்த பெல் அடிக்கும் போது சவுண்டே வரமாட்டேங்கி. அப்படி பெல் அடிக்கும் போது சவுண்டு வரல, பெல்லு ரிப்பேர்னா அந்த கைதிக்கு விடுதலை உண்டு. இப்போ அந்த சவுண்டு வரல, இவனுக்கு ஒரே சந்தோஷம், பரவாயில்ல பெல்லு சவுண்டு வரல, நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி இவன் சந்தோஷமா வெளியே வர்றான். பாருங்க, கேட்டை திறந்தவனே வெளியே வரும்போது அந்த மணிக்கூண்லேருந்து ஒரு பிரேதம் பொத்துன்னு விழுது, டெட் பாடி அப்படியே சப்பளிஞ்சு போய் அவங்க உடம்பு தலையெல்லாம் நஞ்சு போய் கீழே விழுகிறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா. விரும்பப்படத்தக்க ரூபமும் இல்லை, அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவன் தாயார் இப்போ நஞ்சு போய் கிடக்குறாங்க. இதை பார்த்த உடனே இவன் அழுகிறான்மா, உங்கள் உயிரை கொடுத்து என்னை காப்பாத்திருக்கிறீங்களே, இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், பாவம் செய்ய மாட்டேன்,
இனி நான் உங்களுக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்வேன்னு அதுக்கப்புறம் நல்ல பையனாக வாழ்ந்தான். இந்த சம்பவத்தை போல தான் சிலுவைகளை பலியாவதற்கு இயேசு வந்தார். சிலுவையின் மூலமாய் நமக்கு வர வேண்டிய ஆக்கினை, நமக்கு வர வேண்டிய மரணத்தை, நமக்கு வர வேண்டிய வியாதியை, நமக்கு வர வேண்டிய போராட்டத்தை இயேசு சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா சொல்றீங்களா? ஒரு ஹல்லேலூயா. பாருங்க இந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க. ஐந்தாம் அதிகாரம் 14 வசனம், ரோமர் 5:14. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமான ஒரு அழிலையா சொல்றீங்களா? நல்லா கவனிங்க. இந்த பாவம்ங்கிற ஒரு நோயிலிருந்து ஜனங்களை விடுதலையாக்க சுகமாக்க இயேசு வந்தார். இப்ப பாருங்க, ஒரு குழந்தை பிறக்குது. எனக்கு 3வது ஒரு பையனை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், 1 வயசு ஆகுது. இப்ப குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த குழந்தை ஏதாவது முயற்சி பண்ணிச்சா? யோசிச்சு பாருங்க, நீங்க பிறக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணீங்களா? இல்ல. திடீர்னு ஆஸ்பத்திரியில பிறந்தோம், திடீர்னு ஒரு குழந்தை ஆஸ்பத்திரியில பிறக்குது. அது மாதிரிதான் இப்ப அந்த குழந்தை பாவம் செஞ்சிருக்கா? இல்லங்க, அது பச்சிலம் குழந்தைங்க. அது ஒரு எப்படி சொல்ல, ஒரு குழந்தையும் தெய்வமும் ஒன்றும் பாங்க பாருங்க, கடவுளை மாதிரி இருக்குது. அந்த குழந்தைய தூக்கி எங்க பையன் பிறந்தப்போ ஒருத்தர் வந்து பையனுடைய கால் எடுத்து அவர் தலைமையில வச்சுக்கிட்டாரு. அவர் வேற ஒரு மணக்கத்தை சேர்ந்தவர். அப்ப நான் பாக்குற சொல்றாரு, கடவுள்கிட்ட இருந்து வந்திருக்குங்க, யாருக்கு கிடைக்கும் இந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிற பாருங்க அவங்க நம்பிக்கை அப்படி. அப்போ ஒரு குழந்தை தப்பே பண்ணல. நான் வசனம் சொல்லுது பாவம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு தாய் தகப்பன் தப்பு பண்றானா, தப்பு செய்யாத அந்த குழந்தையவும் அந்த பாவம் ஆளுகை செய்யுது. அந்த பாவம் அந்த பிள்ளைகளையும் பாதிக்குது. அதுக்கு தப்பு பண்ணல. ஆனா முன்னாடி இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்க, தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்களுக்கு முன்னாடி உள்ள தலைமுறை, அது அந்த பிள்ளை மேல ஆளுகை செய்து. இப்ப இவங்களை காப்பாத்தணுமா வேண்டாமா, இந்த குழந்தைய காப்பாத்தணுமா வேண்டாமா, நீங்க நானும் தான் அந்த குழந்தை. நம்ம நிறைய செய்யல, நமக்கு முன்னாடி நிறைய செஞ்சிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, பாவம் மட்டும் புதுசு கிடையாது. இது வரைக்கும் புதுசா ஒரு பாவத்தை கண்டுபிடிக்கவே இல்லை. ஏற்கனவே என்ன பண்ணாங்களோ அதை காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2K கிட்ஸா இருந்தாலும் அப்படித்தான். அன்னைக்கு நம்ம ஆதாம் எப்படி வந்து பாவம் செய்தானோ, எப்படி ஏவாள் கீழ்படியிலையோ, அதை தான் பிள்ளைகள் செய்கிறாங்க. ஸோ பாவத்தில் வந்து புது வெரைட்டிலாம் இல்லை. ஆனால் பாவம் செய்யாதவர்களை இது ஆண்டு கொள்ளுது. ஏன்னா குழந்தை பிறக்கும் போது அது தப்பு பண்ணலை, ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறைகளுடைய சாபம் அந்த பிள்ளை மேலே வருது. அப்போ இதை விடுதலையாக்கணும்னா என்ன செய்ய? வாசிங்க 19வது வசனம். இதுதான் கிறிஸ்மஸ், த மீனிங் ஆஃப் கிறிஸ்மஸ். பாருங்க ரோமர் 5:19, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே இன்னொருத்தவனுடைய தவறுக்கான ஒரு தண்டனையை வந்து நம்ம அனுபவிக்க முடியாது. சொல்லுவாங்க உப்பத்தினா தனி குடிச்சுதான் ஆகணும். அப்ப இயேசு இந்த பூமிக்கு எதுக்கு வராருனா, ஆதாம் தப்பு பண்ணதுனால டோட்டல் ஜென்ரேஷனும் கரப்ட் ஆயிடுச்சு. ஆதாமே வாழ் பாவம் செஞ்சதுனால ஒவ்வொரு ஜென்ரேஷனும் என்ன ஆயிடுச்சுன்னா வைரஸ் ஆயிடுச்சு, கொரோனா மாதிரி தான் அப்படியே கரப்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆதாம் தப்பு பண்ணதுனால பிறக்கிறது பூரா பாவியா பிறக்கிற மாதிரி இயேசு எப்படி பிறக்கிறாருங்கிறத இங்க கவனிக்கணும். இயேசு ஒரு மனுஷனுக்கு பிறக்கல, பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரனாய் பிறக்கிறார். எப்படிப்பட்டவராய் பிறக்கிறார்? பரிசுத்த குழந்தையாய் பிறக்கிறார். இப்ப இவரை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது, ஆதாமுக்கு பிறந்தவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்கள் மறுபடி பிறக்கிறார்கள். அவங்க பான் கிறிஸ்டியன் கிடையாது, பான் அகைன் கிறிஸ்டியன். இப்ப எப்படி ஆதாம் மூலமா அந்த சின் வந்து அந்த கைராறுக்கு மாதிரி எல்லாருக்குள்ளயும் வந்துச்சோ, இப்ப இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது 19வது வசனம் சொல்லுது, ஒருவருடைய கீழ்ப்படிதினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு ஒரு புக் இருக்கு, அது எழுதினவர் ஜவஹர்லால் நேரு. அந்த புக்கு ரொம்ப ஃபேமஸ், இப்பவும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த புக்குக்கு ராயல்ட்டின்னு ஒன்று உண்டு. ராயல்ட்டினா அந்த புக்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறாங்களோ அதில் ஒரு பர்சன்டேஜ் வந்து ஜவஹர்லால் நேரு ஃபேமிலி கொடுக்கணும். இன்னைக்கு யாருக்கு வந்துகிட்டு இருக்கு நீங்களே சொல்லலாம். கரெக்டாக ராகுல் காந்திக்கு வந்துகிட்டு இருக்கு, அதே மாதிரி அவங்க பிரியங்கா அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவங்க அவங்களுடைய யாரு, அவங்களுடைய பேர குழந்தைங்க, கொல்லு பேரங்க. அது மாதிரிதான் இயேசுவை ஒரு மனிதன் ஏற்றுக்கொள்ளும் போது தலைமுறையை ஆசீர்வதிக்கப்படுது, பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது, சாபத்திலிருந்து விடுதலை உண்டாகிறது, வியாதியிலிருந்து விடுதலை உண்டாகிறது,
இப்ப நம்ம யோசிக்க தேவையில்லை, ஐயோ நான் என்ன பாவம் பண்ணேன். இல்ல இல்ல, எல்லா பாவத்தையும் இயேசு சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். எல்லா பாவத்தின் தண்டனையாகிய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். இப்ப அவருடைய மரணத்தினாலே, அவருடைய சிலுவை பாடுகளினாலே இப்ப நமக்கு ராயல்டி மாதிரி என்ன கிடைக்குதுன்னா, நீதிமான்கிற அந்தஸ்து, பரிசுத்தவான்கிற அந்தஸ்து, இப்ப ரட்சிப்புங்கிற விலையேற பெற்ற ஆசீர்வாதம் அது நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய அப்பாவுடைய சொந்தத்திலையும் சரி, எங்க அம்மா வழி சொந்தத்திலையும் சரி, ஒருத்தருமே டிகிரி ஹோல்டர்ஸே கிடையாது. டிகிரி ஹோல்டர்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் பிளெஸிங் என்னன்னா, நானும் என் தங்கச்சியும் டிகிரி பண்ணோம். அதே போல பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா வழியிலையும் சரி, அப்பா வழியிலையும் சரி, பார்த்தீங்கன்னா திடீர் மரணங்கள் ஏற்படும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொடிய சாபக்கட்டு அவங்க குடும்பத்தில் அதனுடைய விளைவுகள் நடந்துகிட்டு இருக்கும். ஆனால் கர்த்தருடைய பெரிதான இரக்கம், அவருடைய ரட்சிப்பு எங்கள் குடும்பத்துக்கு கிடைச்சதுனால இன்னைக்கு நாங்கள் முதல் தலைமுறையினராய் கிறிஸ்துவுக்களை ஆசீர்வாதமான சந்ததியாக கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். நான் கன்வெர்ட்டட் கிறிஸ்டியன். நான் வந்து எங்கள் அம்மா அப்பா சொன்னேன், மற்ற மதத்தை சேர்ந்தவங்க, ஆனால் என் பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனாக அவங்க ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு இவ்வளவு தீவிரமாக, இவ்வளவு பெரிய ரிஸ்க் இந்த கிறிஸ்மஸில் அவர் எடுக்கிறார், பிறக்கிறார். சிலுவையில் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, நன்மை செய்து நல்லது செஞ்சு கஷ்டப்படுறது அந்த வழி நமக்கு தெரியும். ஆனா இங்க ஒருத்தர் அவரை வேதனைப்படுத்துறவங்க, அவரை திந்திக்கிறவங்க, அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அவரை ரோமரை வீட்டில் ஐந்தாம் மதியத்தை ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆறாம் வசனத்துல போட்டிருக்கு, நம்ம பலனற்றவர்களா இருக்கும் போது கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார். அப்ப யாருக்காக அவர் மறிக்கிறார்? பலவீனமானவர்களுக்காக. சில பேருக்கு கோபம் பயங்கரமா வரும், சில பேர் பொய் சொல்லிட்டே இருப்பாங்க, அது ஒரு பலவீனம். சில பேர் பெருமை பேசிட்டே இருப்பாங்க, சில பேர் மற்றவங்களை வேதனைப்படுத்திட்டே இருப்பாங்க, சில பேர் காயப்படுத்திட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பலவீனங்கள், இந்த எல்லா பலவீனத்தையும் இயேசு சிலுவையில ஏற்றுக்கொண்டா. இருங்க, இது பிறப்பினால் தான், ஆனா இங்க சிலுவையை பேசணும். ஏன்னா அவர் வந்தது சீசனுக்காக இல்ல, ரீசனுக்காக வந்தார். ஏதோ ஒரு சீசனுக்காக பிறக்கல, எல்லாரையும் மாதிரி இல்ல, அவர் வந்ததே பலியாவதற்காக வந்தார். ஹல்லேலூயா. எட்டாம் வசனத்தை பாருங்க, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். பாருங்க, ரெண்டு பேர் லவ் பண்றாங்க, லவ் பண்ணும் போது என்ன பெரிய பொய் சொல்லுவாங்க தெரியுமா? உனக்காக என் உயிரையே கொடுப்பேன். இப்ப இந்த பிள்ளை அந்த பையனை கல்யாணம் முடிச்சிருச்சு, இப்ப அவன் என்ன செய்யறான்? உயிரையே எடுக்கிறான். முத என்ன சொல்லுவான்? உனக்காக உயிரையே கொடுக்கறேன். இப்ப உயிரையே எடுத்துட்டு இருக்கான். ஒரு புதிதாக திருமணமான தம்பதியர்கள் வாக்கிங் போனார்கள். இதை நான் மூணாவது தடவை இங்கே சொல்கிறேன். புதிதாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அவங்களுக்காக. அப்போது வாக்கிங் போகும்போது அந்த மனைவியினுடைய, அது லவ் மேரேஜ் வேறு, மனைவியினுடைய காலில் முள்ளு குத்திருச்சு. குத்துன உடனே அவ அப்படின்னு கத்திட்டா. கத்துன உடனே இவர் ஐயோ டாலி அப்படின்னு சொல்லி அந்த முள்ளை எடுத்து பார்த்து, மலர் போன்ற பாதம் கொண்ட என் டார்லிங்கின் காலை நீ பதம் பார்த்தாயா அப்படின்னு சொல்லி ஒரு கல்லு மேலே வச்சு இன்னொரு கல்லை வச்சு நச்சு நச்சுன்னு அடிச்சு அதை கையில் தட்டி ஃபூன் ஊதிட்டான். இப்போ இந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சிலர் நீ சோகமாக பார்க்குறாங்க, இப்படி தான் கல்யாணம் முடிச்ச அன்னைக்கு இருந்தார். சரி, நம்ம அப்புறம் பேசுவோம், அப்புறம் கவலைப்படலாம். இப்போ கவனிங்க, ஊதின உடனே அந்த அம்மா நினைக்குது, பரவாயில்ல இவர் நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுறார், ஒரு முள்ளையே பவுடர் ஆக்கிட்டாரே. மனசுக்குள்ளே இன்னொன்று நினைக்குது என்ன தெரியுமா? கரெக்டாக சொல்லிட்டாங்க ஒரு சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, என்னென்னா நமக்கு ஒரு அடிமை சிக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஊதி போனேன். இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு, திரும்ப வாக்கிங் போகிறாங்க, திரும்பவும் அந்த முள் குத்திருச்சு. குத்தினோடனே இந்த அம்மா ஆண் கத்தினோடனே இப்போ அவர் சொல்கிறாரு, சனியனே பார்த்து வர மாட்டேன், உன் கண்ணில் முள்ளா இல்லை முள்ளு மேலே கண்ணா, எவண்டி உனக்கு வைத்தியம் பார்ப்பான், உங்கள் அப்பனா பார்ப்பான், பிடுங்கி போட்டு வாடி. இந்த அம்மா நினைக்கிறாங்க, போன வருஷம் நமக்காக பவுடராக்குனாரு, இப்போ நம்மளே பவுடராக்குறாரு. இப்போ ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு, திரும்பவும் வாக்கிங் போகிறாங்க. இப்போ தார் ரோடு போட்டாங்க, முள்ளு பிரச்சனை இல்லை, வேற பிரச்சனை. ரெண்டு பேரும் பேச மாட்டாங்க, அப்படியே டிஸ்டன்ஸில் போகிறாங்க. நல்லா பாருங்க, இந்த அனிவர்சரி கூட கூட டிஸ்டன்ஸ் சமூக இடைவெளி ஸ்டார்ட் ஆகும். முதல் வருஷம் காற்றே போகாது, அப்படி இறுக்கிட்டு தான் போவாங்க. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சீட்டில் டபுளாக உட்காந்துருப்பாங்க, கப்பைஸை ரெண்டு பேர் ஷேர் பண்ணுவாங்க, ஸ்ட்ரா ரெண்டு போட்டிருப்பாங்க ஒரு டம்ளரில். ஆனால் சமூக இடைவெளி, ஒரு 15 வருஷம் கழிச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இவர் அங்கிட்டு போயிட்டு இருப்பார், வைஃபை கனெக்ஷன் இந்த அம்மா வருவாங்க, பின்னாடி வைஃபை 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 வைஃபைன்னு வருவாங்க. சில பேர் சிரிக்கிறாங்க, இல்லை இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்டில் போவோம், அவர் பின்னாடி லக்கேஜ் தூக்கிட்டு வருவார். சரி, எப்படியோ ஒரு டிஸ்டன்ஸ், ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் வர்றாங்க.
அப்போ வரும்போது இவர் கணவர் பார்க்குறார், அங்கே நிறைய கழுதையாக தெரியுது. அந்த கடுப்பில் கழுதையை பார்த்த உடனே சொல்கிறாரு, ஏடி இங்கே பாரு சொந்தக்காரன் பூரா மேய்ஞ்சிட்டு இருக்கான் பாரு. நம்ம அப்படியே பார்த்த உடனே செம்ம கோவம் வந்துருச்சு, என் சொந்தக்காரனை கழுதின்னு சொல்கிறேன் சொல்லிட்டு. இந்த அம்மா ரொம்ப ஞானமாக சொல்கிறாங்க, கரெக்டாக சொன்னீங்கன்னு அவர் இப்படி பார்க்குறாருன்னா, ஒத்துக்கிட்டாவே ஒத்துக்கிட மாட்டாளே, உங்களை கல்யாணம் முடித்ததுனால உங்கள் வழியில் இந்த கழுதையும் எனக்கு சொந்தம், உங்கள் வழியில் நெருக்கமாக பண்ணியும் எனக்கு சொந்தம். அதுக்கப்புறம் என்ன நடந்தது, நீங்கள் வீட்டில் போய் டெவலப் பண்ணிக்கோங்க. அந்த ஆற்றல் நமக்கு நிறையா இருக்குது, அந்த ஆற்றல் திறமையெல்லாம் நமக்கு நிறையா இருக்கும், கிங்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லா கவனிங்க, மனுஷருடைய அன்பு குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நான் நேற்று கூட சர்ச்சில் நேற்று சாயங்காலம் ஒரு சம்பவம் சொன்னேன், எங்கள் அம்மா வந்து அவங்க அண்ணன் அதாவது சித்தப்பா பையன், அவங்க கூட பிறந்தது 5 மதினி. எனக்கு ஒவ்வொருத்தவங்க கல்யாணத்துக்கும் பீரோவும் கிரைண்டரும் மிக்சியும் கொண்டு போய் கொடுப்பாங்க. எங்கள் அப்பாலாம் சொல்லுவார், எதுக்கு இப்படி பண்ணுற, பேசாமல் இருங்க என் அண்ணன் பிள்ளைக்கு அப்படிம்பாங்க. கடைசியில் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சது பாருங்க, எங்கள் மாமா அத்தையும் தலைக்கு 100 ரூபா கொடுத்தாங்க. நான் வரும்போது எங்கள் அம்மாட்ட சொன்னேம்மா, நீ என்னெல்லாம் கொடுத்தேன், பேசாமல் இரு, அவங்களே வருத்தத்தில் இருக்கிறாங்க, என்ன கவலையோ என்ன பிரச்சனையோ அண்ணனை குறை சொல்லாத, வலிக்குது அவங்களுக்கு கட்டிக்கிடாமல் இருக்காங்க. அப்போ நல்லா கவனிங்க, இந்த லவ்வையே எக்ஸசைஸ் பண்ணிட்டோம், நம்ம இதையே பார்த்துட்டோம். பிள்ளைகள் ஆரம்பத்தில் நேசிக்கிறோம், கொஞ்சிறோம், கடைசி அந்த பிள்ளைகள் மாறும்போது, ஏ உன்னை நான் எவ்வளோ ஆசையாக வளர்த்தேன், உனக்கு எவ்வளோ அன்பு கொடுத்தேன், நீயா இப்படி இருக்கிற, ஏமாற்றத்தில் இருக்கிறது இந்த உலகம். நான் அன்பு கொடுத்து எனக்கு என்ன கிடைத்தது, நன்மை செய்து என்ன கிடைத்தது, வேதனை. இப்படி ஒரு நிலையில இயேசு இந்த பூமியில வந்து சொல்றாரு, இந்த மாறுகிற அன்பை உனக்கு காட்ட நான் வரவில்லை, மாறாத அன்பை காட்ட நான் வந்திருக்கேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பு மட்டும்தான் மாறாத அன்பு. இயேசுவின் அன்பு ஒரு காலம் ஒழியாது. நீங்க இயேசுவை நம்பி பாருங்கள், உங்களை தாயின் கருவிலே உருவாகும் போது எப்படி அவர் நேசித்தாரோ அப்படியே அவர் இன்றும் நேசிக்கிறார். என்ன தவறு செய்திருந்தாலும் பரவாயில்லை, உங்களை விடுதலையாக்கணும், அதுதான் அவர் ஆசை. ஒருத்தன் பாவம் செய்யறான்னு என்ன அர்த்தம் தெரியுமா, வியாதிப்பட்டிருக்கிறான்னு அர்த்தம். இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, உங்க வீட்டில் யாராவது உங்களை பாவம் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க, உங்க வீட்டில் யாராவது ஏமாத்துறாங்கன்னா அவங்க ஒரு வியாதியில் இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. இயேசு இந்த பூமிக்கு எதுக்கு வந்தாருன்னா, பிணியாளிகளுக்கே வைத்தியர். முந்தின வாசனை தான் சொல்லுது, இயேசு எதற்காக வந்தாருன்னா, பிணியாளியை சுகமாக்க. உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டாரா, அவர் வியாதிப்பட்டிருக்கிறாரு. நீங்க பாருங்க, எப்பவுமே காயப்பட்டவங்க காயப்படுத்துவாங்க. வீட்டில் பாருங்க, நான் 9th படிக்கும் போது எங்க மேக்ஸ் வாத்தியார் யாரையுமே அடிக்கவே மாட்டார், நல்ல வாத்தியார், அப்படி பிடிக்கும்ல உங்களுக்கு, அடிக்காத வாத்தியார் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு நாள் 1 மணிக்கு அவருடைய பீரியட் வராரு, வந்தவனே கேட்கிறாரு, ஹோம்ஒர்க் செய்யாதவெல்லாம் எந்திரிங்க, எல்லாரும் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே எந்திரிப்பாங்க, எல்லாம் எந்திக்கிறாங்க, பெரம்பெடுறானாரு, மறுபடியும் சிரிக்கிறாங்க, இவராவது பெரம்பெடுத்து அடிக்கிறதாவது, அடி வெளுத்துட்டாருங்க, அவரே வேர்த்துருச்சு அவருக்கு, அடினா அடி, நாயடி பேயடி, எல்லாம் அழுகுறாங்க, பேஷண்ட் மாதிரி ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரி மாதிரி ஆயிடுச்சு, வெளுத்துட்டாரு. இப்போ எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி, இவர் அடிக்கவே மாட்டாரு, எதுக்கு அடிச்சாரு. இந்த ஆராய்ச்சியில் எல்லாரும் யோசிக்கிறாங்க, அடிவழிங்கிறது கூட தாங்கிட்டாங்க, ஏன் அடித்தார். அடுத்த நாள் தான் தெரியுது, பக்கத்துட்டு பையன் வந்து சொல்கிறான் கிளாஸில், டேய் உங்களை அடித்தார்ல அம்மா, எதுக்கு தெரியுமா, முந்தின நாள் 12 மணிக்கு சாப்பிட போகும்போது பொண்டாட்டி செருப்பால் ரோட்டில் வச்சு அடிச்சிருக்கடா. அப்போ காயப்பட்டவன் காயப்படுத்துவான். ஒரு ஆஸ்பத்திரியில் ஒருத்தர் அடி வாங்கிட்டு வராரு, உடனே டாக்டர் இப்படி தான் வருவியா அப்படி அடிப்பாரா, நம்ம அதை தான் செய்கிறோம், செய்யக்கூடாது. நம்ம யார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம தேவனுடைய பிள்ளை. அப்போ ஒருத்தர் காயப்பட்டு வர்றானா, அவனுக்கு மருந்து போடணும். நீ 4 வார்த்தை கேட்கிற, 8 வார்த்தை கேட்கட்டா அப்படின்னா, அவன் டாக்டர் கிடையாது, இன்னொரு பேஷண்ட்டுன்னு அர்த்தம், புரியலன்னு நினைக்கிறேன். அதனால நம்மளை தூட்டுறாங்களா, நம்மளை திட்டுறாங்களா, நம்மளை பொய் பேசுறாங்களா, பரப்புறாங்களா, பேஷண்டா பாருங்க. நீங்க டாக்டர் அந்த இடத்துல மறந்துடாதீங்க, உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார், அவர் உங்க மூலமா அவங்களை சுகமாக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாங்க ஒரு இடம் வாங்கினோம் ஒரு டைம், அதுல ஒருத்தர் எங்களை ஏமாத்திட்டார், அவருக்கு விரோதமாக எல்லோரும் கேஸ் போட்டாங்க, என்னை கூப்பிட்டாங்க, நான் போட மாட்டேன்ட்டேன். நான் சொன்னேன், அந்த பணம் வந்து காணிக்கை பணம், அது கடவுளுடைய பணம், அது அவருக்கு தான் போகணும்னு கடவுள் வந்து நினச்சிருந்தாருன்னா அவங்க போகட்டும், அதனால ஒன்றும் இல்லை, நான் போட மாட்டேன் அப்படின்ட்டு. எல்லோரும் சொன்னாங்க, பிழைக்கவே தெரில, நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அவர் ஏதாவது ஒரு இது வாங்கலாம், ஒன்றும் வேண்டாம், போனால் போட்டோம். ஒரு சேலத்தில் இப்போ பக்கத்தில் இங்கே 60 கிலோமீட்டர் சொன்னாங்க, சேலத்தில் ஒருத்தவங்க காணிக்கை கொடுத்தாங்க, அது பாக்கெட்டில் வச்சுருந்தேன், கர்ச்சிப்போட வச்சுருந்தேன், மழை பெய்யுதுன்னு கர்ச்சி படுத்தேன், 1 ரூபா கீழே விழுந்துருச்சு, எனக்கு தெரில, ட்ரெயினில் ஏறி தேடுறேன், 1 ரூபா ஏக்கணும், அடாடா விழுந்துருச்சு போல சொன்னோடனே ஆண்டர் சொன்னார், நான் கேட்டால் நீ கொடுக்க மாட்டாதான், நானே எடுத்து கொடுத்துட்டேன்னாரு.
அப்படி நினைச்சுக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஐயோ போச்சேன் அப்படின்லாம் நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா அந்த உலகத்துல எதையும் நம்ம கொண்டு வரல, எதையும் தூக்கிட்டு போக முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் வேகமாக. லூக்கா 5:32. அதை வாசிச்சாச்சு நினைக்கிறேன். அது வேண்டாம். லூக்கா 19:10 வேகமாக வாசிங்க. லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஒரு அழிலியா சொல்லுங்க. முதல் இயேசு எதற்காக வந்தார்னா, பாவிகளை பிள்ளைகளாக்க. எல்லாரும் சொல்லுங்க, பாவிகளை பிள்ளைகளாக்க. கிறிஸ்துமஸிலே இயேசு பிறந்தார். இரண்டாவது இயேசு எதற்காக பிறந்தார்னா, இழந்து போனதை உங்களுக்கு மீட்டு தருவதற்காக. உங்களுக்கு மறுபடியும் ஒரு கதை சொல்லிடுறேன். ஒரு பையன் கஷ்டப்பட்டு மரத்துல ஒரு கப்பல் செஞ்சான். அந்த கப்பலை அவனுக்கு ஒரு ஆசை, மழை வந்து அந்த மழை தண்ணியில் விடணும்னு. மழை வந்துருச்சு, அந்த கப்பலை அவன் இன்சியல் அழகா போட்டுக்கிட்டான். அழகா இன்சியல் போட்டு அந்த மரக்கப்பலை மலையில விட்டான். மழை அதிகமானவனே இந்த கப்பல் தண்ணியில போயிடுச்சு, காணல. ஒரே அழுது, முகலாம் வீங்கி போச்சு, சாப்பிடல. அடுத்த நாள் சோகமா அவங்க வீட்டு பக்கத்து தெரு வழியா போறாங்க. கடையில ஒரு ஜாமான் வாங்க போறான். கடையில அவன் கப்பல் அங்க இருக்கிறத பாக்குறான். உடனே சொல்றான், அண்ணே இது என் கப்பல், நேத்து நான் தானே மழை தண்ணியில விட்டு கொடுத்துருங்கண்ணே, அதுல இன்சியல் போட்டிருக்கு பாருங்க. அந்த கடைக்காரர், அதெல்லாம் முடியாது, இது ஏன் கப்பல் அப்படிங்கிறாரு. அப்ப என்னன்னே தந்தா தருவீங்க, 24 ரூபா கொண்டு வா அந்த காலத்துல அப்படின்னு. இவன் நேராக போய் உண்டியில உடச்சி அவன் கஷ்டப்பட்டு சேர்த்த சில்லற காசை கொண்டு போய் கடையில கொடுக்கறான். கொடுத்தவனே அவர் அதை வாங்கிட்டு அந்த கப்பலை கொடுக்கறாரு. இப்ப அந்த கப்பல் என்ன கப்பல் சொல்லுங்க? அது அவன் செஞ்ச கப்பல் இல்ல, அவன் மீட்டு கொண்ட கப்பல். மனுஷனை தேவன் உண்டாக்கினார், தம்மை போல உண்டாக்கினார், தமது சாயலாய் தமது ரூபமாய் உண்டாக்கினார். ஆனா மனிதர்கள் தவறு செய்து தேவனை விட்டு விலகி காணாமல் போனார்கள். அதனால அவர்கள் நிம்மதியை இழந்தார்கள், சுகத்தை இழந்தார்கள், பொருளாதார செழிப்பை இழந்தார்கள், நிம்மதி இழந்தார்கள். இப்ப இழந்ததை மீட்டு கொடுக்க ஒருத்தர் தேவை, அவர் தான் இயேசு, அவர் தான் இன்று பிறந்தார். ஹல்லேலூயா. இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது இழந்தது எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்கிறீர்கள். நீங்க இழந்த சமாதானம், இழந்த ஆசீர்வாதம், இழந்த நன்மைகள், இழந்த சுகம், இழந்ததான அந்த நல்ல, அந்த என்ன சொல்ல, தேவ பிள்ளைங்கிற அந்த பாக்கியம், இது எல்லாவற்றையும் நீங்க திருப்பி பெற்றுக் கொள்றீங்க. ஹல்லேலூயா. ஒரு பாருங்க, ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் பைபிள்ல இருக்கு. லூக்கா 15:15. அதுல மூத்தவன் அப்பா கூடவே இருக்கிறான், அப்பாவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறான். ஆனா இளைய பையன் என்ன பண்றான் அப்படின்னா, எப்ப சொத்து கிடைக்கும், சொத்தை வாங்கிட்டு அப்பாவை விட்டு போயிடணும், தூரமா போயிடணும், நல்ல ஜாலியா வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுடைய சொத்துக்காக அவன் போய் சண்டை போடுறான். அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, என் காலத்துக்கு பின்னாடி எல்லாம் உனக்கு தான், தயவுசெய்து நீ இப்ப நீ இப்படி கேட்காத, என்னை விட்டு போகாத, இல்ல எனக்கு வேண்டும். சொத்தை வாங்கிட்டு அப்பாவை விட்டு தூரமா போறான். இப்ப சொத்து அழியுது, அந்த நாட்டுல பஞ்சம் வந்துருச்சு, அவன் போன தேசத்துல எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். இப்ப அங்க போய் ஒரு பண்ணி மேய்க்கிறவன்ட்ட போய் வேலை கேட்கிறான், அங்க அவன் வேலை கொடுக்கிறான், அவன் ஒழுங்கா சம்பளம் தர மாட்டேங்கிறான். அந்த தவிடையாவது சாப்பிட்டு வயித்த நிரப்பிக்கலான்னு பாக்குறான், அதுவும் கிடைக்கல. அப்பதான் யோசிக்கிறான், நம்ம அப்பா ஒரு நாள் கூட நம்மளை பசியா விடலையே, நம்ம அப்பா நம்மளை எவ்வளவு செல்லமா வச்சிருந்தாரு, நம்ம அப்பா நம்மளை எவ்வளவு அன்பு கூர்ந்தாரு. நம்ம அப்பா கிட்ட போவோம், இனி பிள்ளைன்னு நம்ம சொல்ல முடியாது, போய் வேலைக்காரனா போய் வேலை கேட்கலாம்னு சொல்லி கஷ்டப்பட்டு அவன் மறுபடியும் அந்த நாட்டுல இருந்து அவன் அப்பாவை தேடி வரும்போது, அவங்க அப்பா அவனை தூரத்துல பார்த்த உடனே ஓடி போய் கட்டி பிடித்து முத்தம் கொடுத்து அவனை பிள்ளையாகவே அவர் ஏற்றுக்கொள்கிறான். அவன் இழந்த ஸ்தானத்தை அவனுக்கு திரும்ப தர்றார். அவனுடைய நல்ல வஸ்திரம், அவனுக்கு நல்ல மோதிரம், அவனுக்கு நல்ல பாதரட்சை, அவனுக்கு கொளுத்த கன்று, நல்ல சாப்பாடு போடுறாரு பூர்த்தியா. அவனுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அப்பா என்ன சொல்றாரு தெரியுமா, நீதான் மாறின, நான் மாறவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கையில் நம்ம படுற கஷ்டத்துக்கு காரணம் கடவுள் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் என்னை சோதிக்கிறாரு, என்னை கடவுள் சிந்திக்கிறார். கிடையவே கிடையாதுங்க. நம்ம தான் என்ன செய்யறோம், அறியாமையினாலே நம்ம தான் நம்ம தண்டனைகளை நம்ம வருவித்துக் கொள்கிறோம். அதனால இயேசு வந்து என்ன செய்யறாருன்னா, நம்ம இழந்து போனதை நமக்கு திரும்ப தருவதற்காக இந்த கிறிஸ்துமஸ்ல பிறந்திருக்கிறார். சோ இந்த இடத்துல நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இந்த கிறிஸ்துமஸ்ல நீங்க எதை இழந்திருந்தாலும் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அதை திரும்ப தருவார். இன்றைக்கு இழந்த சுகத்தை தருவார், இழந்த நாட்களை தருவார், இழந்த வரங்களை தருவார், இழந்த நல்ல ஸ்தானங்களை தருவார், இழந்த மதிப்பெண்களை தருவார், இழந்த வேலையை தருவார். எதை இழந்தாலும் கர்த்தரை உங்களுக்கு திரும்ப தருவார். அதற்காக இந்த பூமியில் அவர் பிறந்திருக்கிறார். வேகமாக வாசிங்க, யோவான் 10:10. திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அது பரிபூர்ணப்படவுமே வந்தேன். ஒரு அழிலையா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல சொன்ன இயேசு எதற்காக வந்தார் என்றால், நம்மை பிள்ளைகளாக்க வந்தார்.
பாவிகளாயிருந்த நம்மை பிள்ளைகளாக்க வந்தார். இரண்டாவது இழந்து போனதை நமக்கு திரும்ப தருவதற்காக வந்தார். மூன்றாவது எதற்காகனா முழுமையை கொடுக்க அவர் வந்தார். ஒரு அழிலையா சொல்லுங்க. ஒரு கிளாஸ்ல வந்து யானை படம் வரைய சொன்னாங்க. பிள்ளைங்க பூரா யானை படம் வரைஞ்சாங்க. அல்ல அழகா அதுல ஒரு பையன் யானையை வரைஞ்சி கொண்டு வந்து கொடுக்குறான். சார் பார்த்து சொல்றாரு, இது யானையா? ஆமா சார் யானை. இல்ல இதுல நீ உன்னை விட்டுட்டேன்னாரு. என்னென்ன விட்டுட்டேன், எல்லாம் கரெக்டாக இருக்கேன்னு பார்த்துட்டே இருக்கிறான். அப்போ அந்த அழகாக அந்த சார் பென்சிலை வாங்கி அந்த யானைக்கு ஒரு கண்ணு வச்சார். கண்ணே இல்லாத குருட்டு யானையாக வரைஞ்சிருக்கான். இப்போ அதில் அழகாக கண்ணு வச்ச உடனே யானை அழகாக இருக்குது. அந்த கண் இல்லாதது முழுமை அடையாத ஒரு நிலை. இப்போ கண்ணை வச்ச உடனே ஒரு முழுமை அடைந்த ஒரு நிலை. மனுஷ வாழ்க்கையில் தரிசனம் இல்லாத ஒரு நிலை. இயேசு வந்த உடனே தரிசனத்தை நமக்கு அவர் கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, ஒரு முழுமையை நமக்கு கொடுக்கிறார், ஒரு அர்த்தத்தை நமக்கு கொடுக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஏன் பிறந்தேனே தெரியல, நான் எதுக்காக பிறந்தேனே தெரியல. அவங்களுக்குலாம் ஒன்னே ஒன்று சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கவனிங்க, நம்ம ஏன் பிறந்தோம்னு நினைக்காதீங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவ்வளோ தானே, பிள்ளைகளை கட்டி கொடுத்தாச்சு, பேர பிள்ளைய பார்த்தாச்சு, இனி நம்ம டேக் ஆஃப் தானே, சீக்கிரம் போய் சேர வேண்டியதான். அப்படிலாம் நினைக்காதீங்க, தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. பாருங்க, இந்த உலகத்தில் இந்த முத்து இருக்கு பாருங்க, பேர்ல் முத்து. முத்துனையாரு இந்த அங்கே ஒரு டீ கடைக்காரண்ணே அவரா, கடலுக்கு அடியில் ரொம்ப காஸ்ட்லி. தங்கம் இருக்குது பாருங்க, ரொம்ப காஸ்ட்லி. நீங்கள் பார்க்குறத பார்த்தா இந்த ஊரில் ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். அப்படியா, ஒரு கிராம் 2 ரூபாயா? ரொம்ப காஸ்ட்லி. தங்கம் கொஞ்சோன்னே சோர்ந்துட்டாங்க சில பேர். தங்கமா? காஸ்ட்லி. பட்டு புடவை இருக்கு பாருங்க, காஸ்ட்லி. ஏன்னா ஒரு பட்டு புடவை ஏன் காஸ்ட்லின்னா, அது மாதிரி இன்னொரு டிசைன் கிடையாது, காஸ்ட்லி. அதே மாதிரி தான் கோட்டு, ஆண்களுக்கு ரொம்ப காஸ்ட்லியான கோட்டெலாம் இருக்குது, 2 லட்சம் 1 லட்சம் ரூபாய்க்கெலாம். ஏன்னா அதே அதே மாதிரி குவாலிட்டியில் இன்னொன்று கிடையாது. இப்போ உங்களை பார்த்து நேரடியாக கேட்குறேன், வாயில் சில காஸ்ட்லியா? ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஜீன்ஸ் பேண்ட், சாரி டிஷர்ட்டு ரொம்ப சீப்பு இருக்கு. கத்திரிக்காய், கருவேப்பிலை சீப்பு. ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் இருக்கும், அது மாதிரி இன்னொன்று இருக்கும், அதெல்லாம் சீப்பு. ஆனால் எது காஸ்ட்லியோ, ரேர் எதுவோ, கிடைக்காத எதுவோ, அதுதான் காஸ்ட்லி. பக்கத்தில் கையப்பிடிங்க, நீங்கள் ரொம்ப காஸ்ட்லி. உங்களை மாதிரி இன்னொருத்தவங்க இந்த உலகத்திலே கிடையாது. உங்களுக்கு ஒரு ஜெராக்ஸ் கிடையாது, உங்களுக்கு ஒரு சைனா பீஸ் கிடையாது. நீங்க ரேர் பீஸ், மாஸ்டர் பீஸ். நீங்க ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு இயேசுவுக்கு. சொல்லுங்க, நீங்க ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு இயேசுவுக்கு. உங்களை பார்த்து பார்த்து உண்டாக்குனர். ஹல்லேலூயா. எப்படி யோசிக்கணும் உங்களை பத்தி? கோடியில ஒருத்தவங்க நீங்க. ஹல்லேலூயா. இயேசு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அப்படின்னா நீங்க இல்லனா அமாவாசை, நீங்க இல்லனா சுவையே கிடையாது. ஹல்லேலூயா. உங்களை நீங்க உயர்வா பாருங்க, உங்களை மதிப்பு மிக்கவங்களா பாருங்க. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க விலை என்ன தெரியுமா? இயேசுவோட உயிர். இயேசு உயிரை கொடுத்து உங்களை மீட்டிருக்கிறார், உங்களுக்கு உயிரை கொடுத்து உங்களை வாங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்களை யாரும் ரேட்டு கொடுத்து வாங்க முடியாது. உங்களை ஏற்கனவே வாங்கிட்டார் ஒருத்தர். அதனால எந்த, சொல்லுங்க, வியாதி உங்களை வாங்க முடியாது, சாபம் வாங்க முடியாது, தரித்திரம் வாங்க முடியாது, பிரச்சனை உங்களை வாங்க முடியாது. உங்களை ஏற்கனவே ஒருத்தர் வாங்கிட்டார். அவர் தமக்கு சொந்தமானதினாலே வந்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால நீங்க இன்னொருத்தவங்க மாதிரி கிடையாது. உங்க கைரேகை இன்னொருத்தர் கிடையாது. உங்களுடைய அடையாளம் இன்னொருத்தவங்க ரெட்ட பிள்ளையா இருந்தாலும் வேற வேறதான். ஒன்னு வீக்கா இருக்கும், ஒன்னு நல்லா இருக்கும், அதான் ரெட்ட பிள்ளை. வேற வேறதான். ஒரு மர வேப்ப இலை இருக்கு பாருங்க, ஒரு வேப்ப இலை, அந்த இலை போல ஒரு இலை இன்னொன்னு கிடையாது. கடவுள் எவ்வளவு ஞானம் உள்ளவர் பாருங்க, தனித்துவமா படைச்சிருக்கார். யூ ஆர் யூனிக் இன் திஸ் வேர்ல்டு. அதனால உங்களை குறித்து நீங்க மேன்மை பாராட்டுங்க. உங்களை பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு இருக்கிறார். நான் இந்த உலகத்துல பெரிய நோக்கத்தோட வந்திருக்கிறேன். இது வரைக்கும் நான் சாதிக்கிறனால இனிமேல் என்னை கொண்டு அவர் சாதிப்பார். வயது தடையே கிடையாது. இந்த KFC சிக்கன் இருக்கு பாருங்க, KFC சிக்கன், இதை கென்னத் ஏதோ பேர் சொல்லுவாங்க. அந்த சிக்கனை அந்த ஓனர் வந்து எப்போ அந்த கடை ஆரம்பிக்கிறாருன்னா 64 வயசுல. அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை, காசே இல்லை. அவருக்கு ஒண்ணுதான் மண்டையில இருக்கு, என்னன்னா அவங்க அம்மா எப்படி சிக்கன் பொறிப்பாங்கிறது மட்டும்தான். ஸோ அம்மா செஞ்ச அந்த மெத்தடை அவர் ட்ரை பண்ணி ஸ்டார்ட் பண்ணார். 64 வயசுல அவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார். இன்னைக்கு பாருங்க, அவர் அடிச்சு கிட எவனுமே கிடையாது. அந்த லோகோவில் அவர் ஃபோட்டோ தான் இருக்கு, அவர் தான், அந்த தாத்தா தான்.
ஸோ இது வந்து நமக்கு முடிவு கிடையாது. நீங்கள் முடிவுக்கு வராதிங்க, வெக்ஸ் ஆயிடாதீங்க. ஐயோ என் வாழ்க்கை அவ்வளோதான், இனிமேல் என் வாழ்க்கையில் என்ன இருக்குது, என் பிள்ளையே நான் எதிர்த்து பேசுகிறா, ஏன் என் பேர பிள்ளை என்னை மதிக்கலை, நோ நோ நோ, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை இன்றைக்கி தருவார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை மாறும், நீங்க உங்க சூழ்நிலை மாறும். நீங்க பிரச்சனையோட வந்திருக்கிறீங்க, ஒரு தீர்வை கொடுத்து உங்களை அனுப்ப போகிறா. இன்னைக்கு சுகத்தை கொடுத்து உங்களை அனுப்ப போகிறா. இயேசு பிறந்ததின் அர்த்தமே நீங்க தாங்க. The meaning of Jesus birth is you. நீங்க தான் அவருடைய பிறப்பின் அர்த்தம். அவர் உங்களுக்காக பிறந்தார், உங்க நன்மைகளுக்காக, உங்க வாழ்க்கைக்காக, உங்க சந்தோஷத்திற்காக அவர் பிறந்தார். ஹல்லேலூயா. 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ங்க. நானு எனக்கு படிப்பே வராது, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஆனால் ஒரு வருஷம் சென்னைக்கு வேலைக்கு போயிட்டேன், படிப்பு வரலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து 1 இயர் டிப்ளமோ படித்தேன் ஒரு வெளியே ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில். அப்புறம் தான் நான் பிகாம் சிஏ பண்ணேன். கர்த்தர் என்னை யூனிவர்சிட்டி ரேங்க் வரும்படி உதவி செய்தா. நான் நம்புனது இயேசுவை, என் திறமையே இல்லை. நிறைய பேர் வீணாக போனது காரணம் அவங்கள நம்புறது. செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தட் இஸ் டேஞ்சரஸ் ஒன். உங்களை நீங்கள் நம்பாதீங்க. உங்கள் ஆற்றல், உங்கள் திறமை, உங்கள் அனுபவத்தை நம்பாதீங்க, கைவிட்டுரும். ஆனால் யோசுவா 1:5 சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இயேசுவை நீங்கள் நம்பி ஒரு காரியத்தை துவக்கி பாருங்க, நிச்சயம் அந்த காரியத்தில் வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க. எல்லார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்.